ஹாய், வெல்கம் டு ராதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் இப்பி செய்ய போகிறேன். இப்பி எல்லாருக்கும் செய்ய தெரியும், நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்பி நூடுல் பாக்கெட்டு, மூணு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இதுக்கு கடுகு சேர்க்க தேவையில்லை, வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு டம்ளர்ன்ற அளவில் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்பியில் இருக்க மசாலாத்தூளை இப்போ அதில் போட்டுக்கலாம். அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் உப்பு போடுவேன். அதில் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா போடாமல் கூட விட்டுலாம். கொஞ்சமான இதில் கேசரி போட்டு போடுறேன். கலர் சேர்க்க தேவையில்லைன்னா சேர்க்காதீங்க, ஆனால் நான் கலர் போட்டு தான் செய்வேன். இப்பி நூடுல்ஸை அப்படியே முழுசாக போடாதீங்க, கொஞ்சம் நல்லா டீ கையால் தூள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இப்பி நூடுல்ஸை இதில் போட்டுக்கலாம். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, இருந்தாலும் அடிக்கடி குழந்தைங்க இதை ரொம்ப சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. நூடுல்ஸ் எப்பவுமே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஆறுச்சுன்னா அது டேஸ்ட்டே போயிடும். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சுட சுட சாப்பிட்டு பார்க்கலாம். இப்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.